அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டில் மான், எலி, ஆமை, காக்கா இவங்க நாலு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஒரு சமயம் ஒரு வேடன் வர்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆமை சொல்லுது, நீங்கள் எல்லாருமே உடனே தப்பிச்சிடலாம், மான் ஓடிடும், எலி பொந்துக்குள்ளே போய் மறைஞ்சிக்கும், காக்கா பறந்துடும், ஆனால் என்னால் தான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அது கவலைப்படுது. அப்போ இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உன்னைய காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேடன் வர்றான், இவங்க மூணு பேருமே மான் வந்து ஓடிடுச்சு, எலி ஒரு பொந்துக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு, காக்கா பறந்துருச்சு. அந்த வேடன் வந்து இந்த ஆமையை எடுத்து அவனோட பைக்குள்ளே போட்டுக்கிட்டு போகிறான். அப்போ அவன் எந்த பக்கமாக போகிறான் அப்படிங்கிறத மேலே பறந்து காக்கா வழி காமிக்குது. மான் வந்து அதை நோக்கி போகுது, இன்னொரு வழியில் போய் மான் இறந்த மாதிரி படுத்துக்குது. இந்த வேடன் வந்து மானை பார்க்க ஒட்டி இந்த பையை ஒரு இடத்துல வச்சுட்டு மானை நோக்கி போகிறான். அப்போ எலி வேக வேகமாக வந்து அந்த வலையெல்லாம் கடிச்சு ஆமையையும் விடுவிச்சிருது. அதுக்கப்புறம் காக்கா வந்து கத்துது, மானுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குற மாதிரி, வேடன் கிட்டக்க வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த மானும் பாஞ்சு ஓடிடுது. இவன் சரி மான் போயிடுச்சே அப்படின்ட்டு திருப்பி இந்த பையை எடுத்து பார்க்குறான், ஆனால் அந்த பையில் ஆமை இல்லை, இவன் வந்து ஏமாந்துட்டான். இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.